இந்த வீடியோ மூலமாக சந்திக்கல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் ஒரு குரல் பார்க்க போகிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அதிதனிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு ஒரு குரல். இந்த குரல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மருத்துவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோயாளி வராரு அப்படின்னா அவருக்கு அந்த நோய் எதனால் வந்தது, அவர் உடல் எப்படி இருக்குது அந்த நோய்க்கு அப்படின்னு அறிஞ்சு அதுக்கான மருந்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் அழகாக விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு வியாதி இருந்தாலும் நம்ம ஒரு டாக்டரை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க சொல்கிறது வந்து நிறைய மருந்துகளை கொடுத்து தான் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஒருத்தங்க போகும்போது அவங்களுக்கு என்ன வியாதி, இந்த வியாதிக்கான காரணம் என்ன, எதனால் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக இந்த பாடல் இவருக்கு சொன்னதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சித்த மருத்துவம் தான். அதாவது சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த மருத்துவம் தான். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மருந்துகள் நம்ம எல்லாம் போனதுனால தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அலோபதி மெடிசன்ஸ் தான் நம்ம நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யோகா சித்த மருத்துவங்கள் இதை நம்ம ரெகுலராகவே கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே நமக்கு எந்த வியாதிகளுமே வராது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட முக்கியமான நோக்கம். இப்போது நம்ம உடம்புல ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் பித்தம் சிரித்தம் 3 பங்கு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து சரியான அளவில் இல்லாதனால தான் நமக்கு நோய்கள் நிறையா வருது. ஸோ இந்த ஒரு வியாதி நமக்கு வரும்பொழுது அந்த வியாதி எதன் மூலமாக வந்திருக்கு, அதாவது ஒரு வாதம் மூலமாக வந்திருக்கா, இல்லை பித்தம் மூலமாக வந்திருக்கா, இல்லை கபம் மூலமாக வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அது மாதிரி நம்ம மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படிக்கு மேலே அப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வியாதி வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஆரோக்கியம் உடலை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யோகா தியானம் பிராணாயாமம் இந்த பயிற்சிகள் நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வியாதி வருது அப்படிங்கிற யோசிக்கிறத விட்டு போட்டு வியாதி வராமலே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரியான ஒரு மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத இந்த பாடல விளக்கம். ஸோ இந்த பாடல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.